வெல்கம் டு விஷயன் அகாடமி. ஏப்ரல் 11, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷயன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உலக செய்திகள். இந்திய ராணுவ தளபதி நரவானேக்கு வங்காளதேச தளபதி அசிஸ் அகமது அழைப்பு விடுத்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று 5 நாள் பயணமாக நரவானே வங்கதேசம் சென்றுள்ளார். வங்கதேச தந்தை என அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரகுமானின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். வங்கதேசம் இந்த ஆண்டு தனது சுதந்திர தின பொன்விழாவையும் முஜிபுர் ரகுமானின் பிறந்தநாள் நூற்றாண்டு தினத்தையும் கொண்டாடி வருகிறது. குறிப்பிடத்தக்கது, ஆஸ்திரேலியாவை செரோஜா மற்றும் ஓடெட் ஆகிய இரண்டு சக்தி வாய்ந்த புயல்கள் தாக்க உள்ளதாக ஆஸ்திரேலியா நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரபு உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை உள்பட 2 புதிய அமீரக விண்வெளி வீரர்களை அமீரக துணை அதிபரும் பிரதமருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அறிவித்தார். அமீரகத்தின் 2 புதிய விண்வெளி வீரர்களாக நோரா அல் மத்ரூசி என்ற பெண்ணும் முகமது அல் முல்லா ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அடுத்து தேசிய செய்திகள். பீகாரைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கரோனா எச்சரிக்கை கருவியை கண்டுபிடித்து புதிய சாதனை படைத்துள்ளனர். அவர்களது கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்குள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் செயல்படும் பாலபவன் கில்காரியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் அர்பித் குமார், 10ஆம் வகுப்பு படிக்கும் அபிஜித் குமார் இருவரும் இணைந்து கரோனா எச்சரிக்கை கருவியை கண்டுபிடித்துள்ளனர். தரமான குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர கண்டுபிடிப்புக்காக கடந்த ஆண்டு இருவருக்கும் பிரதிபா புரஷ்கர் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மை தொடங்கினார். தமிழக செய்திகள். 17வது கோல்டன் லீஃப் இந்தியா விருதுக்கான போட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி அரங்கில் ஏப்ரல் 10 தொடங்கியது. நீலகிரி, கேரளா, வயநாடு, வால்பாறை, மூணாறு, கர்நாடகா ஆகிய 6 தென் மாநில பகுதிகளில் உள்ள 40 தேயிலை தோட்டங்கள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து 133 வகையான தேயிலை தூள் போட்டிகள் இடம்பெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் 7ஆம் கட்ட அகலாய்வு பிப்ரவரி 13 முதல் நடந்து வருகிறது. இதில் பாசிமணிகள், பானை ஓடுகள், பனைகள், தட்டுகள், மண்ணாலான கூம்பு வடிவ பாத்திரம், மண் மூடிகள் கிடைத்துள்ளன. முதல் குமிழில் மண் தட்டும், இரண்டாவது குழியில் கருப்பு சிவப்பு நிறத்தால் ஆன மண் கிண்ணமும் கிடைத்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மல்யுத்த வீராங்கனைகளான 18 வயதான சோனம் மாலிக்கும் 19 வயதான அன்ஷி மாலிக்கும் தகுதி பெற்றனர். முக்கிய தினங்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஒர்க்கர் வீக் ஏப்ரல் 5 முதல் 9 வரை உலக சுகாதார பணியாளர்கள் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்துடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட், இன்வெஸ்ட் அண்ட் டுகெதர். எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். கரோனா எச்சரிக்கை கருவியை எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கண்டுபிடித்து புதிய சாதனை படைத்துள்ளனர்? விடை, பீகார் மாநிலம். அர்பித் குமார் மற்றும் அபிஜித் குமார் ஆகிய இருவருக்கும் கடந்த ஆண்டு எந்த கண்டுபிடிப்புக்காக பிரதிபா புரஷ்கர் விருது வழங்கப்பட்டது? விடை, குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர கண்டுபிடிப்பு. 17வது கோல்டன் லீஃப் இந்தியா விருதுக்கான போட்டி எங்கு நடைபெறுகிறது? விடை, நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபாசி அரங்கில். 17வது கோல்டன் லீப் இந்தியா விருதுக்கான போட்டி என்று தொடங்கியது?
விடை ஏப்ரல் 10. ஏழாம் கட்ட அகலாய்வு சிவகங்கை மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. விடை பிப்ரவரி 13. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள தளத்தின் பெயர் என்ன? விடை ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளம், இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம். ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? விடை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். 2021 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் யார்? விடை 18 வயதான சோனம் மாலிக்கும் 19 வயதான அன்ஷி மாலிக்கும். உலக சுகாதார பணியாளர்கள் வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஏப்ரல் 5 முதல் 9 வரை. 2021 உலக சுகாதார பணியாளர்கள் வாரத்திற்கான கருப்பொருள் என்ன? விடை ப்ரொடெக்ட் இன்வெஸ்ட் டுகெதர். ஏப்ரல் 9 குவிஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஒரு மனிதன் சாதாரணமாக பேசும்போது ஏற்படும் ஒளிச்சரிவு எவ்வளவு? விடை ஆப்ஷன் டி 60 டெசிபல். இயந்திர பம்பின் மூலம் செயற்கை முறையில் மூச்சு விடுவதற்கு உபயோகிக்கும் கருவி எது? விடை ஆப்ஷன் பி அயன் லங். AK-47 துப்பாக்கியை கண்டுபிடித்த கார்ல்ஸ் நிக்கோவ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் பி ரஷ்யா. தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது எது? விடை ஆப்ஷன் டி போக்குவரத்து திட்டம். 138 வருட கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக பகலிரவு டெஸ்ட் போட்டி நடைபெறும் இடம் எது? விடை ஆப்ஷன் டி அடிலைடு, ஆஸ்திரேலியா. டுடே குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். கரையான் நாள் ஒன்றுக்கு எத்தனை முட்டைகளை இடுகின்றன? ஆப்ஷன் ஏ 200 முட்டைகள், ஆப்ஷன் பி 17,000 முட்டைகள், ஆப்ஷன் சி 30,000 முட்டைகள், ஆப்ஷன் டி 5,000 முட்டைகள். மட்டைப்பந்து விளையாட்டில் 2 முறை 20-20 உலக கோப்பையை வென்ற முதல் அணி எது? ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி மேற்கிந்திய தீவுகள், ஆப்ஷன் டி இந்தியா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எந்த மாநகரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கொல்கத்தா. நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் எந்த நாட்டில் நடைமுறையில் இருந்தது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி சார்டினியா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி கிரீஸ். இந்தியாவில் உள்ள மலைகளின் சதவிகிதம் என்ன? ஆப்ஷன் ஏ 29.3%, ஆப்ஷன் பி 19.3%, ஆப்ஷன் சி 18.7%, ஆப்ஷன் டி 41.3%. இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். இன்றைய திருக்குறள், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விளக்கம், விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு vishainacademy.com வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷேன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.